அப்பாடி முருகா. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ தான் கீழே வெள்ளம் முடிச்சுட்டு வந்தேன். தம்பி குளிப்பாட்டி கிளிப்பாட்டி எல்லாம் முடிச்சப்பறம் வெளியே வந்து மறு டூ பாத்ரூம் நான் மறுபடி உள்ளே போயிட்டேன். ஸோ நான் ரெடி பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டேன். கீழே தம்பி டிஃபன்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ தான் மேலே உட்காந்தேன். உட்காரது மணி கிட்ட 11 ஆயிடுச்சு. அவன் வேலை காலைல ஒரு 8:30 9 மணி ஸ்டார்ட் பண்ணால் 11 மணி முடியும். அதான் ஸ்லோ, எல்லாம் ஸ்லோ தான் பண்ணுவான். கொஞ்சம் அதட்டினா கூட செல்லம் ஜாஸ்தி. என்ன அதட்டுவான், கத்துவான், தூக்கி அடிப்பான். அவனுக்கு ஏற்ற மாதிரி ஜாலியாக கூட விளையாடினேன், டைம் பாஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கும் டைம் பாஸிங் ஆகும். அவன் இல்லைன்னா நானும் போர் அடிச்சிடும். அவன் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப பாண்டிங்னுவாங்க இல்லையா, அப்பா இருந்ததுக்கப்புறம் ரொம்ப எனக்கு அவன் மேலே பாவமாக ஆயிடுச்சு. இப்போ என்னாச்சும் ஒய்ஃப் இருக்காங்க, பையன் இருக்காங்க, மருமக சம்பந்தி ஃப்ரெண்டு ரிலேஷனை வெளியே போய் பார்க்குறேன், வரம் போகிறேன். பட் அவனுக்கு யாரும் இல்லையா அவனுக்கு. ஸோ என்ன பண்ணுறது, விடுங்க, இதுவும் கடந்து போகும். சரி இப்போது அது விடுங்க, பேசலாம் பேசினேன். இருப்பேன். டிஃபன் நல்ல காலையில் முடிஞ்சு தோசை சுட்டு கொடுத்தாச்சு. நேற்று வந்து புதினா அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஒரு துவையல் பண்ணேன் இல்லையா, அதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு கரைச்சி நான் அவனை சாப்பிட முடிச்சேன். மதியானத்தை எதுனா பண்ணேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, என்ன பண்ணுதுன்னு தெரியல. யோசனை பண்ணேன், சிம்பிளாக ஒரு லஞ்ச் பண்ணிடலாமா, எதுவுமே தொட்டுக்கிறது வேணாம். அது என்னன்னு நீங்களே பார்த்துங்க, நான் டக்குன்னு பண்ணுறேன். வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு, காய்கறி வீட்டில் எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. இன்னும் வாங்கி காலைல மாட்டுக்கு கீரை தரப்பு கூட நான் மறந்துட்டேன். சரி அப்புறம் வாங்கலான்ட்டு இப்போ சோம்பேறித்தனம் ஆகிடுச்சு. சரியான வெயில், சுரீர்னு அடிது பாருங்கள். வெயில் கண்ணை பூசளவு வெயில் அடிக்குது. சரி வாங்க, வீட்டில் என்ன இருக்கோ இருந்து வச்சு டக்குன்னு எதனா பண்ணலாம். ஓகே, தேடி பார்த்த ஃப்ரிட்ஜில் எதுவும் காய்கறி இல்லை, நான் தான் வாங்கி வரணும். கடுப்பாக இருக்குது. சரி என்ன பண்ணேன், ரைட், வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கணும். இது எல்லோரும் வீட்டில் இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக. ரைட், எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதை வச்சு சிம்பிளாக ஒரு லஞ்ச் ரைஸ், அது என்ன ரைஸ்ன்னு நீங்களே வந்து போட்டுங்க, எனக்கு தெரில என்னான்ட்டு. ஆனால் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எல்லா ஐட்டமும் வீட்டில் இருக்கிறது தான், நம்ம எதுவும் தேடி போகிற தேவையில்லை. காய்கறி தான் நம்ம கடைக்கு போவோம். ஓகே, ஐ மீன் தக்காளி வகை எப்போ வீட்டில் இருக்கும். ஓகே, எல்லாம் லைனாக எடுத்து வச்சிட்டேன். ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஸ்டைலு, ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகா, ரெண்டு இலை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தனியாத்தூள் அரை ஸ்பூன், பிளைன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் கால் ஸ்பூன், மஞ்சள் தூள் கால் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. வீட்டில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதை கட் பண்ணி வச்சுக்கினேன். ஒரே ஒரு கிளாஸ், அவ்வளோதான். இதை வச்சு சிம்பிளாக நம்ம ஒரு லஞ்ச் பண்ணிடலாம். முதல்ல அரிசி ஒரு 4 வாட்டி கழுவிக்கலாம். நல்லா கழுவி எடுத்துட்டேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். ஒன்றுக்கு ஒன்று எடுப்பாங்க, நம்ம இப்போது எதுவும் போடுறது இல்லையா, அதுக்கோசம் 1:5. ஓகே ஓகேவா, இது ரெடி. அடுத்து ஓகே, இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம இதெல்லாம் வதக்கிறதுல 10 நிமிஷம் ஆகிடும், அதுக்குள்ளே இவ்வளோ நேரம் கட் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகா, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஓகே, இப்போ 2 கிராம்பு, 2 இலை, 2 ஏலக்காய் போட்டாச்சு. இப்போ வெங்காயம், ரெண்டு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் போட்டோம். இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் வதக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அதை கட் பண்ணி வச்சு 2 தக்காளியும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 50-70% வதங்கினா போதும். ஓகே, இப்போ ஒரு 70% வதங்கிடுச்சு. ரொம்ப வதக்கும் இல்லை, நான் தக்காளி கொஞ்சம் தெரியட்டும். ரைட், ஓகே. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி,
கொஞ்சம் புதினா, உருளைக்கிழங்கு ஒன்றே ஒன்று இருந்துச்சு இல்லைனா கூட பரவாயில்ல, நல்லா வதக்கி இது ஒன்று கொஞ்சம் நல்லா வதக்கி சேர்த்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, எல்லாம் குட்டி குட்டியாக அரை ஸ்பூன் அரை ஸ்பூனு என்னது தனியாத்தூள், மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு கலர் கலையணும். இதுக்கு நம்ம ஜஸ்ட் இவ்வளோ தண்ணி ஊற்ற மட்டும் பார்த்துங்க, இங்கே பாருங்கள் அவ்வளோதான். இந்த பச்சை வாசனை போடுறது மட்டும், ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கு இல்லையா, அடி பிடிக்கும் தண்ணி ஊற்றினா அந்த கீழே அடி பிடிக்காது, அந்த பச்சை வாசனையும் போயிடும். ஓகே, இப்போ நல்லா எல்லாம் வதங்கி பச்சை வாசனெலாம் போயிடுச்சு. இப்போ நான் வந்து கழுவி வச்சுருக்கேன் இல்லையா அந்த அரிசி, ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி. இப்போ நல்லா கலக்கலாம், நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். சமயத்தில் நம்ம கொஞ்சோண்டு இந்த தண்ணி எடுத்துகிட்டு உப்பு கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஒரு கல் ஜாஸ்தி இருக்கணும், அது கொஞ்சம் போச்சுங்க. ரைட், ஓகே, கரெக்டாக ஒரு கல் ஜாஸ்தி இருக்குது. ஓகே, லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு, என்னெல்லாம் சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போது நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு மூணு நிமிஷம் கேஸ் வெளியே வரட்டும். இப்போது மூடியாச்சு, கரெக்டாக மூணு நிமிஷம் போதும். நான் உட்காரலாம். எப்பா காலம் விழுகுது, நம்ம இடத்துல வந்து உட்காந்தாலும் சுகம். அம்மாடி முருகா சாயிராமா, அம்மாடி கால் நீட்டு உட்காந்துருக்க நேரம் கால் வலிக்குது. அப்பாடி அவ்வளோதான், விசில் போகிற வரைக்கும் இடத்துல ஒன்றா உட்காந்துருப்பேன். இதுதான் இடம், இங்கே உட்காந்துன்னு இங்கே கால் நிட்டுனா அப்பா இடம் இருக்கும். எங்கே சுற்றுறானோ நம்ம ஏரியா நம்ம இடத்துல உட்காந்தா நம்மளுக்கு அப்பா முருகா. விசில் உட்காந்து போட்டேன், ஒரு மூணு விசில் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து எதனால் பண்ண நினைக்கிறோம் டக்குன்னு பண்ண வேண்டியதுதான். எந்த வழியிலும் பாருங்கள், தயிர் இருக்குது, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அது என்ன சொல்லுவாங்க ரைத்தா முடிஞ்சிச்சு, ஈஸியாக முடிஞ்சிச்சு. நீங்களே ட்ரை பண்ணிப்போம், ரொம்ப டயர்டாக இருக்கும், சாப்பாடு செய்யணும், சாம்பார் செய்யணும், ரசம் செய்யணும், பொருள் செய்யணும், அப்பளம் செய்யணும், ஒரே வேலை முடிஞ்சுது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அப்போ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நான் பண்ணுற மாதிரி பண்ணி பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு பிரதர் ராமகிருஷ்ணன் நினைக்கிறேன், அவர் சொல்லியிருந்தார், ஆனால் பேச்சுலர் திருச்சியில் தனியாக ஹாஸ்டலில் இருக்கிறேன், உங்கள் சமையலை பார்த்துட்டு நான் ஈஸியாக செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இதுதான் எனக்கு சந்தோஷம். நம்ம செஞ்சதை மற்றவங்க செஞ்சுட்டு நல்லா இருக்காங்களா, அது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, ஒரு விசில் அடங்கட்டும் பார்க்கலாம். ஓகே, கேஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். போயிடுச்சு, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க, சூப்பராக வந்துருங்க. வெரி குட். ஓகே, இங்கே பாருங்க உதிரியாக சூப்பராக வந்துருக்கு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், இது நீங்களே பேர் வச்சுங்க, பிரிஞ்சின்னு வச்சுங்க, தக்காளி சாதம்னு வச்சுக்கலாம், உருளைக்கிழங்கு போட்டதால பிரிஞ்சு, சிக்கன் போட்டால் பிரியாணி, மஷ்ரூம் போட்டால் மஷ்ரூம் பிரியாணி, அதாவது இதே தான் வேறு லெவலில் இருக்குது. இதில் கரம் மசாலா மட்டும் நான் சேர்க்கலை, அது பதிலாக நம்ம வந்து இந்த லவங்கம், லவங்கம் பட்
இலை எல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ டேஸ்ட்டாக வந்திருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது சிக்கன் பிரியாணி. நினச்சி பாருங்கள், இது கற்றுது. சிக்கன் இல்லாமல் இன்றைக்கி சிக்கன் மீன் அது மாதிரி தான் சாப்பிடுங்க. கொஞ்சம் வச்சு பார்க்கலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய பேர் இருந்தாலும் பார்க்குறவங்க கம்மியாயிட்டாங்க, அதனால் எனக்கு கவலை பண்ண. பார்க்குறவங்க கண்டினியூ பாருங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் வீடியோ பண்ணுறப்போ ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், வீடியோ பண்ணுறப்போ இந்த மாதிரி இந்த ஷர்ட்லாம் போடாதீங்க, பட்டன் இல்லாத ஷர்ட்டு, கிழிஞ்சி போன பனியனு, அழுக்கான பனியன்னு, மூஞ்ச கழுவிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணனோ உங்கள் அப்பாவோ எப்படி இருப்பார் அதே மாதிரி தான் நான் போடுறேன். இதை வந்து யூடியூப்பில் வந்து பக்காவாக ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணலாம் போன அவசியம் இல்லை, சிம்பிளாக நான் போடுறதே உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், அவ்வளோதான். தேங்க்யூ. பார்க்கலாம்.